தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது முல்லைத்தீவு முத்தியங்கட்டில் பேராட்டு வலைத்தளத்தில் காணப்படும் கருங்கல் முறிப்பு அணை பற்றியதாகும். இந்தியாவில் கரிகாலச்சோழனின் கல்லணையை நினைவுபடுத்துவதாக இவ் அணை காணப்படுகின்றது. முத்தியங்கட்டு குளத்திலிருந்து பாய்ந்து வரும் மேலதிக நீர் பாயும் சீட்டராக இதிருக்கின்றது. ஆற்றின் ஓட்டு திசையினை மாற்றுவதற்காகவே இதனை இடைமறித்து கருங்கல் அணை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அணை இல்லாவிட்டால் பேராட்டு வழித்தளத்தில் சேரும் அதிகளவான நீர் மக்கள் குடியிருப்பு மற்றும் பயிர்நிலங்களை மூடிப்பாயும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. 2 மீட்டர் நீளமான கருங்கல், அவற்றிலும் சற்று குறைந்த நீளமுள்ள கருங்கல் துண்டுகளாக அவை அடுக்கப்பட்டுள்ளதோடு அவற்றின் குறுக்கு பரப்பு அதிகமானதாகவும் காணப்படுகின்றது. சிறிய கருங்கல் மலைத்தொடர் ஒன்றினை சார்ந்து இந்த கருங்கல் அணை அமைந்துள்ளது. இந்த மறைப்பு திருப்பம் 50 மீட்டரிலும் கூடிய நீளத்தினை கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீரோட்டத்தினை திருப்பி அமைக்கவே இந்த அணை அமைக்கப்பட்டுள்ளதை அவதானிப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 2009 ஆயுத ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு தொடர்ந்து மேல்குறியிட்டப்பட்ட முத்தியங்கட்டில் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளை பிக்குமார்களால் இந்த கருங்கல் அணையும் அதனைச் சூழலுள்ள இடமும் தமக்குரியது என வந்து முரண்பட்டுக் கொண்டதாகவும், பின்னர் அப்பகுதி மக்களின் எதிர்ப்பை அடுத்து அவர்கள் சென்று விட்டதாகவும், அதன் பின்னர் யாரும் பெறவில்லை எனவும் அறியப்படுகின்றது. இந்த இடம் இப்போது கவனிப்பாரற்று காணப்படுகின்றது. தமிழர் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. பாரிய இயந்திரங்களை பயன்படுத்தி சிறந்த தொழில் வல்லுநர்களால் மேற்கொள்ளப்படும் நேர்த்தியான ஒரு கட்டுமானத்தினை இந்த கருங்கல் அணையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இடைவெளிகளை நிரப்புவதற்காகவும் சிறிய கருங்கல் தட்டுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு 5 அடுக்களுக்கு மேலாக இந்த அடுக்கள் இருப்பதனையும் காண முடிகின்றது. கருங்கல் பாறை துண்டுகளில் 3-4 சிறிய துளைகளையும் சிலவற்றில் தனித்த சிறிய துளைகளையும் அவதானிக்க முடிகின்றது. இவை அக்கற்களை தூக்கிச் செல்ல பயன்பட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. இப்போது இந்த கட்டுமானங்களில் மரங்கள் வளர்ந்துள்ளன. அணையின் கல் அடுக்களுக்கிடையில் மரங்களின் வேர்களால் சிதைவுகள் ஏற்பட்டு இந்த அமைப்பு சிதைந்து போகலாம். ஒவ்வொரு தமிழ் கிராமங்களும் தங்கள் கிராமங்களின் தொன்மை பற்றி அறிந்திருப்பதோடு தொன்மைமிக்க கட்டுமானங்களையும் இடங்களையும் பழமை மாறாது பேணுவது அவசியமானது ஒன்றாகும். நீண்ட பாரம்பரியமிக்க இனம் ஒன்று தன் வரலாறை சிதைய விட்டுவிட்டால் நாளை அதன் இருப்பும் அந்த இனத்தின் பெரும் மதிப்பும் கேள்விக்குள்ளாகி போய்விடும். ஊரின் பெயர் விளக்கமும் பெயருக்கு காரணமான நிகழ்வுகளும் அந்த ஊரில் பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்திருப்பது நன்மை பயக்கும். அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும் வரலாறு அவ் இனத்தின் இருப்புக்கான மூலதனமாகும். நன்றி. நீங்கள் இணைந்திருந்தது இது நம்ம ஊர். மீண்டும் ஒரு நம்ம ஊர் செய்தியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.